ஹாய் ஆல், இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்களோட பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க இது. பார்ட் டூ வீடியோ. ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ கண்டிப்பாக போயிட்டு பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்களோட அகாடமிக்ஸ்க்கு நம்ம எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அகாடமிக்ஸையும் பேஷனையும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்ற கேள்விக்கான விடை இந்த வீடியோட எண்டில் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் இஃப் யூ வாட்சிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்கள நிறைய ஃபீல்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணுறதில்ல, ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபீல்டை பிக் பண்ண சொல்லுங்கள். அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஃபீல்டில் மட்டும் அவங்க வந்துட்டு 3 மந்த்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க, 90 டேஸ். அந்த 90 டேஸ்க்கு அவங்கள அதுக்கான கிளாஸஸ்க்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸஸ் வந்து ரெகுலராக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வாரத்தில் 2 நாளோ 1 நாளோ போனால் போதும். பட் ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸிங் டைமை வந்து உங்கள் வீட்டில் வந்து பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக. ஒரு குறிப்பிட்ட அளவு டைம், 20 மினிட்ஸோ ஹாஃப் அன் அவரோ அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 90 டேஸ் ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை அவங்களால ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஸோ 90 டேஸ் கழிச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்கணும், அதாவது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா வெல் அண்ட் குட், அவங்க கண்டினியூ பண்ணட்டும். இல்லை அப்படின்னா ட்ராப் பண்ணிவிட்டு வேறு எதுலையாவது அவங்க போகலாம், ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது அவங்க வந்து வேறு கிளாஸஸ் போகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்து விடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வேண்டாம், அதாவது 1 அல்லது 2 மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க அட் அ டைமில், ஓகேங்களா? 2 மட்டும் அவங்க எக்ஸ்போஸ்டாக இருந்தாங்க அப்படின்னாவே போதும். ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தை அவங்க பண்ணும்போது வந்துட்டு எதுவுமே அவங்க சரியாக கற்றுக்க முடியாதுன்றது தாங்க உண்மை, இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளாஸஸ் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ டைம் அப்படின்றதே கிடைக்கவே கிடைக்காது, அதாவது அது போரிங் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது. ஸோ அவங்க வந்து அந்த டைம் முக்கியம் அப்படின்றனால ரொம்ப நிறைய கிளாஸஸும் நீங்கள் அவங்கள அனுப்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு கிளாஸ் மாத்திரம் போகட்டும், பிடிச்சிருந்து வேறு ஏதாவது அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் செகண்ட் கிளாஸை அவங்க டேக் அப் பண்ணட்டோங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இது நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, 6 மேலே இருக்காங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் குழந்தைங்களை எந்த விதமான கிளாஸஸ்க்கும் அனுப்பாமல் சந்தோஷமாக அவங்கள வந்து விளையாட விடுங்க, அதுவே போதுமானது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப முக்கியமானது, உங்கள் குழந்தைங்க உங்கள் பேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த மேக்னெட் தான் நம்ம குழந்தைங்களோட பேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இரும்பு துண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம குழந்தைங்கன்னு வச்சுக்கலாம். இந்த குழந்தைங்க அப்படின்ற அந்த இரும்பு துண்டை வந்து அவங்க பேஷன் அப்படின்றத நோக்கி நம்ம நகர்த்தணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம நகர்த்தி கொண்டு வரும்போது ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா அந்த மேக்னெட் அப்படின்ற பேஷன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, அந்த இரும்பு துண்டுகளை கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம் வர வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸாக அவங்கள வெயிட் பண்ணி கவனிக்கிறது ஒன்று தாங்க ரெமெடி. ஸோ அவங்க பேஷனை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பேஷனே அவங்கள ஈர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான வேலையை வந்து அவங்க தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்ப்ப ஆரம்பிப்பாங்க. லைக் அவங்களோட செல்ஃப் டிசிப்ளின்லேருந்து அவங்களோட நடவடிக்கையிலேருந்து எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக டைமை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மோடுக்குள்ளே போயிட்டு எல்லா விதமான ப்ரோக்ராஸ்டினேஷனோ இல்லை வந்து இன்டிசிப்ளினான ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க தானாகவே வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களோட இலக்கு என்னன்னு தெரிஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், நிறைய எக்ஸ்போஷர்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நான் ஃபஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டு, இதுதாங்க அந்த அகாடமிக்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம ரொம்பவே மார்க்ஸை நோக்கி ஓடாமல் அவங்கள வந்துட்டு ஓரளவுக்கு பேஷன்றது தான் வாழ்க்கையில் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. கிடைச்ச வேலையை பார்க்குறது அப்படின்றது ஓகே, பட் ஸ்டில் பிடிச்ச வேலை பார்க்குற மாதிரி இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து நம்ம லைஃப்பில் யாருக்குமே வந்து ரொம்ப ரேர். ஸோ வந்து அதை வந்து நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ வந்து இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 50-70 ஸ்கோர் இருந்தது அப்படின்னாவே அவங்களுக்கு போதுமானது அப்படின்றத வந்து நீங்கள் அவங்களுக்கு தயவுசெய்து சொல்லிவிடுங்க. ரொம்ப ஹை ஸ்கோர்ஸோ இல்லைன்னா ரொம்ப இதுவாகவோ போட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரேங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களை எதுக்காக அனுப்புகிறோம், அதுக்கு ரீசன் என்ன, ஆக்சுவலாக அவங்களால படிக்க முடியல, ஒரு விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி மேலே கொண்டு வருது அப்படின்றதுக்கான வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேங்க. அண்டர் தென் டேக் கேர், பாய்.